வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒளிவதற்கு வழியினை கதையின் இரண்டாவது கதை பகுதி. ராஜேந்திரன் கிட்ட சின்ன பேச்சு வந்து ஆண் குரல்ல பேசவும் இவன் பயங்கர அதிர்ச்சியோடவும் குழப்பத்தோடவும் நிக்கிறான். அதிர்ச்சியோட சின்ன பேச்சியை பார்த்தா அவகிட்ட இப்போ ஒரு மாறுதல், அப்பா அப்பான ஆட ஆரம்பிச்சிடுறான். இந்த கொஞ்ச நேரத்துல அவளுக்குள்ள ஒரு மாறுதல் வந்ததை ராஜேந்திரனும் புரிஞ்சுக்கிறான். அப்போ அங்க நின்ன ஒருத்தவர் இந்த பொண்ணு கிட்ட வந்து, இவரை யாருன்னு தெரியுமான ராஜேந்திரனை கை காட்டி கேட்க, அந்த பொண்ணு புதுசா ஒரு ஆளை பாக்குற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. உடனே அந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் ராஜேந்திரன் கிட்ட வராரு. தம்பி யாரு? அந்த பொண்ணுக்கும் அவங்களை தெரியலா? நீங்க ராமசாமிக்கு எந்த வகையில உறவு? ஐயா, நான் உறவெல்லாம் இல்லை, ராமசாமிய எங்க அப்பாவுக்கு பழக்கம். அவரை திடீர்னு காத்து கருப்பு தாக்கிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அதை நம்ப முடியல, அதான் பார்த்துட்டு போக வந்தேன்னு ராஜேந்திரனும் அழகா சமாளிக்கிறான். அதானே பார்த்தேன், இந்த ஊர்லயே பிறந்து இங்கனவே வளர்ந்த வேணாம், ராமசாமிக்கும் எனக்கும் ஒரே வயசு, காலையில கம்மா கரைக்கு கால் கழுவ போறதுல இருந்து ராவண கவுந்தபடி படுக்கிற வர ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தான் தெரியும். எனக்கு தெரியாதபடி அவனுக்கு பட்டணத்துல ஒரு புது சொந்தம் எப்படி வர முடியும்னு யோசிச்சேன். ஆமா, நீங்க நம்ம திருநெல்வேலி ரத்னசாமி மாவனா? ரத்னசாமியா? ஆமா, அப்பப்ப திருநெல்வேலி போனா ரத்னசாமிங்கிறவரை பார்த்துட்டு வர்றதாதான் ராமசாமி சொல்லுவான். சரியா சொன்னீங்க, எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தேன்னு ராமசாமி இதுலயும் கொஞ்சம் அழகா பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அந்த ஊர் பெண்கள் எல்லாம் அழுதுகிட்டு வராங்க. இடையில அந்த பேச்சு பொண்ணை பாக்குறா, அவளுடைய பார்வையில ஒரு அசாத்திய கூர்மை இருக்குது. ஆமா, நெசமாவே காத்து கருப்பு தான் அண்ணன் அடிச்சிடுச்சா? அட என்னப்பு, நம்ப முடியலையாக்கும். பட்டணத்து படிப்பு எதையும் முதல்ல சந்தேகப்படத்தானே சொல்லி கொடுக்கும். கண் எதுக்க பார்த்தா கூட நம்பாம அதை வேற மாதிரி சிந்திச்சு பாக்குறவங்க தானே நீங்க. கோபிச்சுக்காதீங்க, நான் விளங்கிக்கதான் அப்படி கேட்டேன். எதுக்கு என்கிட்ட பயந்துகிட்டு அப்படியே காட்டாடி வரும் பக்கமாகவும் கம்மாக்கிற பக்கமாகவும் காலாரம் போய்வாங்க? அப்ப நான் சொல்லாமலே தெரிஞ்சிட போகுது. இவர் பேசுறதுலயே ஒரு தூண்டுதலையும் இவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் ரொம்ப குழப்பத்தோட ராமசாமி உடம்ப பாக்குறான். பக்கத்துலயே அந்த பொண்ணு சின்ன பேச்சு நிக்கிறான். திருவிழால அம்மா அப்பாவை தொலைச்ச மாதிரி அவளும் கேவி கேவி அழுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் குடிசைக்குள்ள இருந்து கைத்தாங்கலாம் ஒரு பொண்ணை கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கா. இந்த பேச்சு நின்றுட்டு இருந்தா இல்லையா, அவ ஓடி போயிட்டு அம்மானு கட்டிக்கிறதுல இருந்தே அந்த ராமசாமியின் மனைவின்னு நல்லா தெரியுது. பார்க்கவே இவனுக்கு ரொம்ப பாவமா இருக்குது. கொஞ்சம் அங்கே இருந்து விலகி போறான். அப்போ அவனுடைய ஃபோன் கத்துது. யாருன்னா இவனுடைய எடிட்டர் தான் பேசுறாரு. ராஜேந்திரன்? சொல்லுங்க சார். ஆயக்குடிக்கு போயாச்சா? இப்போ அங்கேதான் சார் இருக்கேன். என்ன ஒரே அழுக சத்தம்? அது ஒரு கூத்து சார். நமக்கு கடிதம் எழுதுன அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு. அவரை காத்து கருப்பு, ஐ மீன் ஆவி அடிச்சுட்டு தான் சொல்றாங்க. மை காட், அந்த பொண்ணை பாத்தியா? அது அதை விட கொடுமை சார். அந்த பொண்ணுக்கு 7-8 வயசு தான் இருக்கும், அதுக்கு எழுத படிக்கவே தெரியாதான். அப்ப கடிதத்தை எழுதுனது? கண்டுபிடிக்கணும் சார். ஆனா ஒரு விஷயம் சார், கடிதத்துல உள்ள விஷயம் உண்மை. இங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட லேசா வாயை கிளறினேன், கம்மாக்கர பக்கமாவும் கரட்டு பக்கமாவும் போனதான் உண்மை தெரியுன்றாரு. என்ன செய்ய போற? நிறைய வேலை இருக்கு சார். இப்போதைக்கு எந்த திசையில போறதுன்னு ஒரு சின்ன குழப்பம். அந்த கடிதத்துல இருக்கிற தகவல் படி நம்ம பத்திரிகைக்கு வாசகரா ஒரு தமிழாசிரியர் அங்க இருக்கணும் இல்லையா? ஓ சார், நீங்க அப்படி வரீங்களா? அவரை பார்த்தா ஏதாவது வழி கிடைக்கணும் சொல்றீங்களோ? பாத்தியா, நாம ஒன்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. உனக்கு ஏதாவது ஆனா உன் குடும்பத்துக்கு பதில் சொல்ல என்னால முடியாது. என்ன சார், நீங்க பயப்படுறீங்களா இல்ல எச்சரிக்கிறீங்களா? ரெண்டும் தான். அப்ப திரும்பி வந்துடட்டுமா? என்னையா? என்னையே ஆழம் பாக்குறியா? பின்ன என்ன சார், அல்வா மாதிரி ஒரு விஷயம் இது. ஆதியோட அந்தமா ஒரு பிடிப்பிடின்னு சொல்லாம. ராஜேந்திரன், கிரிமினல் விஷயம்னா சொல்லலாம், இது அப்படி கிடையாதே சார். இது அதை விட மோசம். ஆவி நம்பிக்கையில ஒரு உயிரே போயிருக்கு, யாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. கண்ணு கேட்டின தூரம் போலீஸே காணும். பெரிய கொடுமை சார் இது. கோவம் எனக்கு புரியுது. கவனமா நடந்துகிட்டு அப்பப்ப தகவல் தான். எந்த உதவினாலும் தயங்காம கேளு. கேட்க மாட்டேன் சார். ஏன்? எடுத்துக்குவேன் சார், அது என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். விமந்தா அவன் எதிரில் ராமசாமி வீட்டை நோக்கி ஒரு கூட்டம் வருது. கூட்டத்துல ஒரு பெரிய ஆளுயர ரோஜா மாலை எடுத்துக்கிட்டு ஒருத்தவர் வராரு. கூட்டத்துக்கு நடுவுல நல்ல கொம்பு மீசையோட அந்த ஊருக்கே தலைவரான கோவிந்த நாயக்கர் வராரு. அவரை ஒட்டிக்கிட்டே அவருக்கு மருமகனா வரப்போற ராஜமாணிக்கம் வரான். இந்த ராஜமாணிக்கம் முகத்துல கண்ணம் பக்கம் பூரா ஓடுற மாதிரி ஒரு தழும்பு இருக்கு. அவனுடைய பார்வையிலையும் ஒரு கூர்மை. ஒரு தடவை இவன் முகத்தை பார்த்தா யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தோரணையோட இருக்கான் ராஜமாணிக்கம். அங்கே ஓரமா நிக்கிற நம்ம ராஜேந்திரனை பார்த்துட்டு யாரு இவன் அப்படின்ற மாதிரி தோணவும், பக்கத்துல இருக்கிற ஒருத்தன்ட்ட யாரு இவன்னு கேட்கிறான். பக்கத்துல இருக்கிறவனும் ராஜேந்திரனை பார்த்துட்டு எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஆனா ராஜேந்திரனுக்கு இந்த கூட்டத்துல உள்ளவங்கலாம் யாருன்றத தெரிஞ்சுக்க அங்க பக்கத்துல ஒரு ஆள் கிடைக்கிறாரு. எங்க யாருங்க இது? தோழனையா? நீ யாருப்பா? ஊருக்கு புதுசா? ஆமா, அதான் நாயக்கரை உனக்கு தெரியல.
நாயக்கர் தான் இந்த ஊருக்கே நாட்டாம. இந்த காலத்துலயும் இந்த மிட்டா மிராசு நாட்டாமையா இருக்காங்களா? கிராமம்னு ஒன்று இருக்கிற வர இவங்களும் இருப்பாங்க, ஊரில் பாதி இடம் இவரது தான். ரொம்ப நல்ல மனுஷன். செத்து போன ராமசாமியும் கொஞ்ச நாள் அவர்கிட்ட வேலை பார்த்தான். அந்த பழக்கம்தான் ஐயா துக்கம் கேட்க வந்திருக்காரு. அது யார் கூட கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா கேட்டப்போ அவன் காதில் விழுந்துச்சு, உன்னை வெள்ளாட்ட உரிக்கிற மாதிரி உரிச்சுப்பிடுவான். அவன் தான் ராஜமாணிக்கம், நாயக்கரோட மச்சினை. அவர் மக தேன்மொழியை கட்டிக்கிட்டு அவருக்கே மருமகனாக போகிறவன். ராஜேந்திரன் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக மனசில் குறித்து வச்சுக்கிறான். இந்த பக்கமும் அழுகை ரொம்ப உச்ச ஸ்தாயில் இருக்குது. ராமசாமியோட மனைவி நாயக்கரை பார்த்துட்டு அவன் மேலே விழுந்து பயங்கரமாக அழுதுறாங்க. இங்கிட்ட அந்த ராஜமாணிக்கம் ராமசாமி உடம்பு போர்த்தி இருக்கிற வேஷ்டியை எடுத்து பார்க்குறான். அவருடைய மார்பில் ரொம்ப ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது. நேருக்கு நேர் காத்த பார்த்துட்டான் போல இருக்கு. மார்பிளையே ஒரு அப்பு அப்படியே நொறுங்கி போய் விழுந்துட்டான். சாவறதுக்கு முந்தி வாயில ஒரே நொறை. கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு ராஜமாணிக்கம் தாடையை தடவிக்கிட்டே நிற்கிறான். அந்த சின்ன பேச்சு பார்வையில் ஒரு குருமை அப்படியே விடாமல் வெறிச்சிக்கிட்டு இருக்கான். ராஜமாணிக்கம் அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு ஒரே பாய்ச்சல் அசுர பாய்ச்சலாக வந்து ராஜமாணிக்கத்தை பிடிச்சிக்கிறா. உடம்பு பிடியா இருக்குது. அவனுடைய கழுத்தை கடிக்க தான் முயற்சி பண்றான். கூட்டத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பேச்சுக்கிட்ட இருந்து ராஜமாணிக்கத்தை விடுவிக்கிறாங்க. ராஜமாணிக்கம் மட்டும் இல்ல, நாயக்கருக்குமே கூட ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. ஏன் ஆத்தா கோட அங்கே வர சொல்லி இந்த பிள்ளைய பாரு ஆத்தா, இப்படியே விட்டுட்டா எப்படி? கூட்டத்துல ஒருத்தருடைய குரல். ராஜேந்திரன் எல்லாத்தையும் வியப்பா பார்த்துட்டு இருக்க அப்ப அவன் பக்கத்துல பார்க்க ஒடிசலா ரொம்ப இணக்கமா ஒருத்தவர் வந்து வணக்கம் தம்பின்றாரு. வணக்கம். நீங்க? நான் தான் இப்போ நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற தமிழாசிரியர் தீனதயாளன். ஓ, நீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன எப்படி உங்களுக்கு? இந்த கூட்டத்தில் வெளியால் நீங்கள் மட்டும்தான், வேற யாரும் இங்கே வர வாய்ப்பு இல்லை. அதான் ஒரு நம்பிக்கையில் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்த கடிதத்தில் உங்களை பற்றியும் ஒரு வரி இருந்துச்சு, அதை எழுதுனதே நான் தானே? அப்படியான ராஜேந்திரன் ரொம்ப அதிர்ச்சியோட கேட்குறான். நான் தான் சின்ன பேச்சு பேரில் எழுதுனேன். நான் என் பேரில் எழுதியிருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன பொண்ணு எழுதுன மாதிரி இருந்தால் உங்கள் பத்திரிகையில் நிச்சயம் முக்கியத்துவம் கிடைக்கும். இல்லைன்னா வழக்கமாக உங்கள் பத்திரிகைக்கு வர்ற ஒரு புகார் கடிதமாவோ இல்லை ஒரு வாசகர் கடிதமாவோ தான் நீங்கள் இதை நினைப்பீங்கன்றது என் அபிப்பிராயம். நான் நினைச்ச மாதிரியே பேச்சு பேரில் எழுதுனது நல்லா வேலை செஞ்சிருக்கு. நீங்களும் வந்துட்டீங்க. என்னங்க நீங்கள் கடிதத்திலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டீங்களே. புகட்டும், இந்த சாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பதிலாக கரடு பக்கமாக போய் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் வேணும்னா உதவி செய்கிறேன். இல்லை, இவர் ஒருவேளை கொல்லப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் எதுவாக இருக்க முடியும்? என்னோட அபிப்பிராயம் இது. அநேகமாக அந்த கைதி வேலையாக தான் இருக்கும். எங்கள் கரட்டில் நிறைய குகைகள் இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதே கஷ்டம். சமயத்தில் நரிகள் அடைஞ்சு கிடக்கும். ஒரு சமயம் எங்கிருந்தோ ஒரு சிறுத்தை கூட அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களே. அப்போ உங்கள் வரையினே இதெல்லாம் ஜெயிலை விட்டு தப்பி வந்திருக்கிற கைதியோட வேலை அப்படித்தானே? வேறு எப்படி நினைக்கிறது? அதே சமயம் பேச்சு நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது. யோசனையானா? இங்கே நின்று எதுவும் பேச வேணாம், நம்ம அந்த பக்கமாக போவோம். தாராளமாக அந்த கரடு பக்கம் போயிட்டு வருவோம். எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே மெல்ல நடக்கிறார் ராஜேந்திரன். நாம மட்டுமான்றாரு வாத்தியார். ஏ, பயமாக இருக்கா? விவகாரமான விஷயங்களில் விவேகம் ரொம்ப முக்கியம் தம்பி. அப்போ ஒரு கூட்டமாக போனால் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? கூட்டமாவா? நானும் கரடியாக கத்தி பார்த்துட்டேன், ஒரு பயம் வரமாட்டேன்றான். நான் தான் வரேன்றேன்ல. ஆனால் அந்த வாத்தியார் ஏனோ வர தயங்குறாரு. இதுக்கிடையில் அந்த நாயக்கரோட வந்திருந்த கூட்டமும் கிளம்புது. அப்போ அந்த நாயக்கரோட மருமகன் ராஜமாணிக்கம் இருக்கான் பாருங்க. அவன் ராஜேந்திரனை ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். ராஜமாணிக்கம் தம்பி உங்களை பார்த்துட்டே போகுது, அது இந்த ஊரோட அடுத்த நாட்டாம. பார்வையே சரியில்லையே. ஆளும் தான். அதை விடுங்க தம்பி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா வாங்க கரண்ட் பக்கம் போய் பார்ப்போம். அந்த வாத்தியாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு தயங்கி தயங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்தினுடைய சந்துகளில் புகுந்து புகுந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் இவங்களை வியப்பாக பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஊர். படித்தவங்களை விரல் விட்டு எண்ணிப்பிடலாம். எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் அவங்க பிடிச்சது தான் பிடிம்பாங்க. தெரியாதனமாக இவங்களுக்கு நடுவில் நான் படிச்சுட்டு தமிழாசிரியராக வேற வந்துட்டேன். கரண்டு பக்கம் போகிறோனாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதில் ஊர் பூரா யாரும் அந்த பக்கம் தனியாக போக வேண்டாம்ங்கிற தமக்கு வேற. கேட்கவே வேடிக்கையா என்ன? அந்த வாதியார் பேசுகிறதுலையே கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. பேச்சு கொடுத்துக்கிட்டே நடக்கிறாரு. ஆமாம், கரடுக்கு எவ்வளவு தூரம்? தா பக்கம்தான், அதோ தெரியுது பாருங்க. அவர் கை காட்டின பக்கம் ராஜேந்திரன் பார்க்குறான். கொஞ்சம் கூட பசுமை இல்லாமல் முள்ளும் உரடமான பாறைகளோட கரடும் கண்ணில் படுது. கரடை ஒட்டி நீண்ட புல்வெளியோட கம்மா கரை. கம்மா கரையில் நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு. இந்த கரமேல கிட்டி புல்லு திருடன் போலீஸ் விளையாட்டுன்னு அப்படி விளையாடுவோம். இப்போ பாருங்க எப்படி வெறிச்சு கிடக்கு. ஆசிரியர் வருத்தத்தோட பேசுறாரு. கரெக்டாக ராஜேந்திரனும் புல்வெளி ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நிற்கிறான்.
அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் மெல்ல நடந்து போயிட்டு வேற ஒரு இடத்துல நிக்கிறான். அப்ப திடீர்னு ஹீரோ ஒரு நிலநடுக்க மாதிரி அவனுக்கு மட்டும் ஃபீல் ஆகுது. அவனுடைய உச்சங்களை வரைக்குமே அந்த நடுக்கத்தை அவனால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறான். இந்த இடத்துல பேய் பிசாசு இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா இந்த வாத்தியார் அதுலாம் நம்பிக்கை இல்ல, இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்றாரு. அமானுஷ்யம் எதுவும் என்னன்னா, ராஜேந்திரன் நிக்கிற இடம் மட்டும் ஏன் அதிரடும்? இன்னும் நடக்குது இந்த கரெக்ட்ல யார் இருக்கா, இல்ல எது இருக்கு? அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.